உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஜெனலி என்ன? ஐயோ நீங்க இருங்க, நான் எடுத்து போறேன். ஐயோ நீங்க இருங்க இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க போங்க, நான் எடுத்து வச்சு வரேன். ஹலோ, அன்னைக்கு அந்த போலீஸ்காரி வந்தப்ப என்ன சொன்ன? யாப்பத்தா அப்பத்தான்லாம் வசனம் பேசுன, உரிமையெல்லாம் கேட்ட, இப்ப என்ன வெளிய போய் உல்லாசமா உட்காந்துருக்கியாக்கும். நீ இவ்வளவு எவி விட்ட, இவங்க கிழவிகிட்டே வந்து நொண்ணி நொண்ணி நொண்ணின்னு இருக்கா? கூட்டு போடாங்கட்டு சைக்கிள். சரி, அன்னைக்கு என்ன சொன்னாங்க? எல்லாருமா சேர்ந்து அப்பத்தாவை பாக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏய், அது சொந்த பந்தாலாம் பாக்கலாம்னு சொன்னாங்க. இதோ இந்த மாதிரி கண்ட கண்டவெல்லாம் படியேறி வந்து என் பட்டுவெல்லாம் பார்க்க முடியாது. ஏய் வாயாடக்கு, நீ மூடுற. என் மூத்த அண்ணன் பொண்டாட்டி, இந்த வீட்டு மூத்த மருமக, அவங்க பார்க்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேனே. நீங்க போய் பாருங்க, நீ பாருங்க. அப்புறம் இது ஞானம் பொண்டாட்டி, அடுத்த அண்ணி, அவனால சல்லி காசு பிரயோஜனம் இல்லைனாலும் இந்த வீட்டு ஆம்பளை. எங்க அப்பா தாக்கு யாரு? மகனோட மகன். இது அவங்க பொண்டாட்டி. அண்ணி நீங்க பாக்கலாம், நீ வா, நீ போய் பாருங்க. ஓங்க அண்ணி, போ. அட போங்க அண்ணி, போ, நிறுத்து. என்ன அண்ணி, அப்ப கூட எதுவும் சொல்ல மாட்டேன். அடுத்து என் பத்தினி கிறுக்கச்சியா இருந்தாலும் என்ன பண்றது, என் பொண்டாட்டியா வச்சு தொலைச்சிட்டேன். இவ்வளவு மருமக, நீ போய் பாரு. வேணாம். அப்பத்தாவ பாரு, வா வா வாங்க, வா வந்து பாரு. விடுங்கன்றல, வாறீங்கற என்னமோ, வா வந்து பாரு. அட போய் பாருன்னு சொல்றேன், அடி போடி. மாமனாரே வாங்க வாங்க. தம்பி இருங்க இருங்க இருங்க, வாங்க மாமா வாங்க. அத்தா நீங்களும் வாங்க. தம்பி இருக்கட்டும், பாருங்கப்பா. நீங்களும் வந்து பாருங்க. நீங்க தான் வந்தேனே கேட்டிகல்ல, அப்பதான் பார்க்கணும் அப்பதான் பார்க்கணும்னு சொல்லி வந்து பாருங்க. பாருங்க அப்பதாவோட நிலைமைய பாருங்க, எந்த நிலைமையில கிடக்குறாங்கன்னு பாருங்களேன். பாருங்க, யாரு வேணாலும் பாக்கலாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா இது யாரு? இந்த வீட்டுக்கு இப்ப யாரா? என்ன உனக்கு பொண்டாட்டியா? நீ ஏன் வெளியே சோபால படுத்து கிடக்க? இதோ இது பெரிய மகாராணி, அப்படியே ஏசியில கால் மேல கால் போட்டு குழு குழு குழுன்னு தூங்குறா. ஆமா, இந்த வீட்டுல இவ யாரு, எதுக்கு இங்க இருக்காங்கற? அப்பதான் சொல்லிருக்காங்கல்ல, அவங்களோட ஆளா அவ இந்த வீட்டுல இருக்கா. அண்ணியாரே, அது அப்போ, இப்ப அதுவே நட்டுக்கிட்டு கிடக்குது. இனி இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. போ சொல்லுங்க, நீங்க இவனை மாதிரி மீச வச்ச பொம்பளை நினைச்சியா? நீங்க அவ இந்த வீட்டுல அப்பத்த சார்பா இருக்கா, அப்பத்த எழுந்திருச்சு வர வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. இது பாருங்க, அப்படி இல்லைன்னா அவ ஏன் சார்பா இந்த வீட்டுல இருப்பா? என்ன, எந்த சார்பு? இந்த வீட்டுல என்னோட சார்பா, என்னோட தங்கச்சியா இந்த வீட்டுல இருப்பா. போதுமாப்பா. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி இந்த வீட்டுல ஒரு ஆளா அவளும் இருந்துட்டு போவா. போங்க அங்கிட்டு. சக்தி, முதல்ல என்கிட்ட பாயறத விடு. என்ன இவளுக்கு நீ யாருங்கறத யோசி. போ சொன்னா அப்படியே போற, ஓடியற சொன்னா ஓடியற, வால் ஆடிக்கிட்டு அப்படியே நாக்கத்தொங்க போட்டு போற. நல்ல பெருசா ஒரு ஆப்ப வைக்க போற, அப்ப ஓடி வந்து என் காலில் விழுவல, அப்ப பாத்துக்கிறேன்டா உன்னை. பட
பாப்போம் பாப்போம். ஏய், உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம விட மாட்டேன்டி. குடிச்சிட்டு வந்து பேசுறவங்க கிட்ட என்ன பேச முடியும்? ஏமா என்ன பிரச்சனை? நீங்க வர முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்கப்பா, போய் தூங்குங்க, போங்க. நீங்களும் போங்கம்மா, போங்க சார், போங்க. எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு, போங்க சார், வாங்க போலாம். என்னவோ ஒன்றும் புரியல. அது ஐயோ மானம் போகுது. பாவம் அந்த புள்ள. போய் கொஞ்சம் பேச சொல்லு, அவகிட்ட போய் ஏதாவது பேசு. படுத்துங்க, நம்ம காலையில பேசிப்போம். சக்தி, நீ இந்த ரூம்லயே படுத்துக்க. எல்லாமே மனசுலதான் சக்தி இருக்கு. டிவோர்ஸ் வாங்காத புருஷன் பொண்டாட்டியே சண்டை போட்டுட்டு ஒரே ரூம்ல இருக்கிறது இல்லையா? இப்போ அண்ணனுங்க அண்ணிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் சந்தோஷமாவா இருக்காங்க? ஏன், நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டியா? எத்தனையோ நாள் சண்டை போட்டுட்டு ஒரே ரூம்ல படுத்திருக்கோம். அதை விட இது பெட்டர். நல்ல ஃப்ரெண்ட்ஸா, நிம்மதியா, மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரே ரூம்ல படுத்துக்கலாம்.